வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். ஆசிரியர்கள் அனைவரும் வருடந்தோறும் ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கவுன்சிலிங் தான். இந்த டீச்சர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து ரொம்ப ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருந்தது. கடந்த சில வருடங்களில் பல ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு கசப்பான நிகழ்வாக அமைஞ்ச இந்த கவுன்சிலிங் வந்து மாணவர்களுக்குமே ஒரு கசப்பான நிகழ்வாக தான் இருக்கும். ஏன்னா பள்ளி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, ஒன்று புது ஆசிரியர் வருவார் அல்லது ஆசிரியர் வராமையே போயிடலாம். இதனால் அவங்க மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ் கவுன்சிலிங் வந்து நல்லாவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓராண்டு பணி முடிச்சிருந்தா தான் கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறை கொண்டுகிட்டு வந்திருந்தாங்க. அந்த விதிமுறை விளக்கப்பட்டிருக்கு. அதனால் புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆன டீச்சர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்று முதல் கவுன்சிலிங்க்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கவுன்சிலிங் வந்து தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளின்னு அனைத்து வகை பள்ளிகளுக்குமே நடக்க இருக்கு. மே 8ஆம் தேதி இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை அப்படிங்கிறதையும் வந்து வரக்கூடிய மே 3ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதில் ஏதாவது திருத்தம் இருந்திருந்தால் மே 4ஆம் தேதி நீங்கள் பண்ணிக்கலாம். இறுதி முன்னுரிமை பட்டியல் வந்து மே 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மே 8ஆம் தேதியில் ஆரம்பிக்கிற கவுன்சிலிங் வந்து மே 31 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இந்த ஆண்டு கவுன்சிலிங் மே 31 முடிஞ்சிருந்தால உங்களுடைய பள்ளிகளுக்கு ஆசிரியர் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்ன, அவங்களுக்கு வந்து புது ஆசிரியர்கள் வரதாக இருந்தாலும் சரி, பழைய ஆசிரியர் போகிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வருஷம் ஆரம்பத்திலே தெரிஞ்சிடும். அதனால் இந்த ஆண்டு முழுக்க ஆசிரியர்கள் தொடர்ந்து பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பும் மாணவர்களுக்கு ஒரு தெளிவான இதுவும் அமையும் அப்படின்னு நினைக்கலாம். தொடக்கப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் மே 20ஆம் தேதி நடைபெற இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.